இரவு பணி என்றால் சற்றே சிரமம்தான். அதிலும் அமைதியான சூழல் என்றாலும் பரவாயில்லை. கடித சத்தத்துடன் கூடிய இடங்களில் பணிபுரிவது என்பது சவாலான செயல்தான். அப்படிப்பட்ட தொழில்களில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொழில்தான் நெசவு. சேலம் மாவட்டத்தில் முக்கிய தொழில்களில் ஒன்றாக கருதப்படுவது நெசவு தொழில். அதிலும் முக்கியமாக பருத்தி ரக வேட்டிகள் மற்றும் சேலைகள் அம்மாப்பேட்டை, மல்லூர், எடப்பாடி மற்றும் இளம்பிள்ளை பகுதிகளில் நெய்யப்பட்டு விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. எக்ஸ்போர்ட் இதுலையும் வந்து வேட்டி ஓட்டிகிட்ருக்கோம். இதில் வந்து ஒரு நாளைக்கு 9 வேட்டி ஓடும். ஒரு நைட்டு ஒரு பகலுக்கு 9 வேட்டி, நைட்டுக்கு 9 வேட்டி ஓடும். நாங்கள் நைட் ஷிஃப்ட்டுன்னா நைட்டு 8 மணிக்கு வருவோம், காலையில் 8 மணி வரைக்கும் ஓட்டுவோம். தடதடவென அதிரும் தறிகளுக்கு மத்தியில் தொழிலாளர்கள் தங்களது உறக்கத்தை விற்று வருமானம் ஈட்டி வருகின்றனர். அமைதியான இரவு வேளையில் இரவு 8 மணிக்கு ஆரவாரத்துடன் தொடங்கும் தறிகள் தொடர்ந்து இயங்கி வண்ண வண்ண நூல்களை கோர்த்து மிக நேர்த்தியாக செய்யப்படும் சேலைகளும் தரியை தரித்த வெள்ளை வேட்டிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. மின்விளக்கு ஒளிகளில் கால்கெடுக்க நின்று தறி ஓட்டும் தொழிலாளர்கள் தங்களுக்கு போதிய வருமானம் கிடைப்பதில்லை என்றே கூறுகின்றனர். இரவு முழுக்க வேலை பார்த்தாலும் மாதம் 6000 ரூபாய் வரை மட்டுமே ஊதியம் கிடைப்பதாக தெரிவிக்கின்றனர் தொழிலாளர்கள். இப்போ ஒரு வாரம் பகல் 8 மணி நேரம், 8 to 8 ஷிஃப்ட்டு, ஒரு சீலை ஓடுறதுக்கு 4 மணி நேரம் ஆகும் சார். அதனால் 3 சீலை தான் ஓடும். இப்போ ஏசம் இடையில் நூல் ஏசம் இல்லைன்னா நின்று போயிடும். மற்றபடி ஒன்றும் வேலை இல்லை. பவர் கட் ஆச்சுன்னா வேலை கிடையாதுங்க. பண்டிகை காலங்களில் வேலை இருக்காது. மாத வருமானம் அவ்வளோதான், ஒரு 6-6.5 இவ்வளோதான். அது ஃபேமிலி இது நம்ம சிறு வயசுல எதுவும் தொழில், வேறு எந்த தொழிலும் கிடையாதுங்க. தறிகளில் பணிபுரியும் கூலி தொழிலாளர்கள் சொற்ப வருமானத்தை கொண்டே தங்களது முழு வாழ்க்கையையும் நடத்தி வருவதாகவும் சேமிப்பதற்கே வழியில்லை எனவும் கூறுகின்றனர். நாள் ஒன்றுக்கு 2 ஷிஃப்ட்கள் வேலை நடப்பதாக தெரிவித்த அவர்கள் தறி ஓட்டுவதற்கு போதிய ஆட்கள் கிடைக்காததால் பணியும் மந்த நிலையில் உள்ளதாக கூறுகின்றனர். 3 தறி 4 தறி ஓட்டினோம்னாக்கா ஒரு 800 ரூபாய்க்கு ஓடும். கரண்ட்டுக்கு வந்து 150 ரூபாய்க்கு போயிடும். அப்புறம் கூலி, ஆள் கூலி, அவருக்கு வந்து ஒரு சேலைக்கு 75 ரூபானா அவருக்கு வந்து பாதி கூலி கொடுத்துடணும். தார் போட்டு நம்மக்கிட்ட தார் போட்டு அவரே ஓட்டிக்கிறதுனால, இந்த தார் போடுறதுக்கு பிள்ளைங்களும் கிடைக்கிறதில்ல, அதனால் அவரே போட்டு ஓட்டிக்கிறதுனால நாங்கள் 40 ரூபா கொடுத்துருவோம். நெசவு தொழில் மூலம் உடுக்க உடை கொடுத்து நமது மானத்தை காக்கும் தொழிலாளியின் வாழ்க்கை முன்னேற வேண்டுமானால் ஊதிய உயர்வோடு விற்பனை அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த நெசவு தொழிலாளர்களின் குரலாக ஒலிக்கிறது. நமது கலாச்சாரத்தின் வெளிப்பாடாக பிரதிபலிப்பது வேட்டியும் சேலையும். பெருமைக்குரிய இத்தகைய ஆடையினை இரவு முழுக்க கால் கடுக்க காத்திருந்து நெய்து தருகின்றனர் நெசவாளர்கள். கலாச்சாரத்தை பேணி காப்போம், நெசவையும் நெசவாளர்களையும் போற்றுவோம். ஒளிப்பதிவாளர் சிக்கந்தருடன் சேலத்திலிருந்து சரவணன்.